போறீங்களா இல்லையா? ஏன், என்ன பண்ணிட்டா? என்ன பண்ணிருச்சா? என்னோட கூட்டாளி கஸ்தூரியோட தங்கச்ச போய் கிண்டல் பண்ணிருக்குமா? அவ என்னன்னா அழுதுகிட்டே போய் அவங்க அக்கா கிட்ட சொல்லிருக்கா. அவங்க அக்கா என்கிட்ட வந்து சொல்றா. இந்த விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சுனா பெரிய பிரச்சனை ஆயிரும் நினைக்கிறமா. சும்மா விளையாட்டுக்கு பேசியிருப்பான், அதை வந்து பெருசா உங்ககிட்ட சொல்ல வந்துட்டாளா? பொம்பளை புள்ளிக்கிட்ட அண்ணனுக்கு எதுக்குமா கிண்டல் பேச்சு, அதுவும் என்னோட கூட்டாளியோட தங்கச்சி கிட்ட. மானமே போதுமா? சரி சரி, குதிக்காத, அவன் வந்ததும் சொல்லி வைக்கிறேன், நீ போய் பாடத்தப்படி. சாப்பாடு நல்லாவே இல்லையா? நீ என்ன பண்ணு, நேரா வீட்டுக்கு போ, உங்க அம்மா சமைச்சு வச்சிருப்பாங்க, பின்னால ருசிச்சு சாப்பிடு. கொடுத்துட்டு போடா. அம்மா சாப்பிட்டு விட்டு. ஏய் என்ன என்னன்ற, காசை கொடுத்துட்டு கிளம்புற வழியா பாரு, ரொம்ப பேசிக்கிட்டு வாங்கடா. வாடா. அஞ்சலி கொடுக்கறதுக்கு இப்படி யோசிக்கிறானுங்க பாரு. ஏய் இன்னொருத்த வரான்டா. ஏய் நீ வாடா. என்ன வச்சிருக்கேன்? ரெண்டுலியா? அது கொடுத்துட்டு ரெண்டு பேர் திரும்பி பார்க்க போவேன். உங்ககிட்ட காசு நான் என்ன சாப்பிடுது? உனக்கு வேற தனியா சொல்லணுமா? கொடுக்கறது ரெண்டு வெள்ளி, அதை நீ கேட்கற கேளுக்கு நான் பதில் சொல்லணுமா? போடா கிளம்ப கிளம்ப கிளம்பே. போடா. ஒரு வருமானம் இவ்வளோ குறவா இருக்கு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, வேற ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். ஆமாண்டா, நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். தெரியவா, அங்கே ஏதாவது மாட்டு தான் பார்ப்போம். நீ தான் உருப்படியா படிக்கல ஒழுங்காவும் வேலை செய்யறதில்ல படிக்கிற பொம்பளை பிள்ளைய ஏன்டா தொந்தரவு பண்ற இன்னொரு தடவை ஸ்கூல் பக்கம் போய் பாரு உனக்கு இருக்கு. அப்புறம் என்ன ரத்தன பையனை வளர்த்து வச்சிருக்க? என் பையன் அப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்கான். என் மகன் வித்யா மூலம் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படிப்பட்ட பிள்ளைய பெற்றதுக்காக உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன். இனிமேல் இப்படி செஞ்சா நீங்களே வீடு பூந்து அடிங்க. எல்லாம் உன் முகத்துக்காக பார்க்குறேன். இதுவே வேற ஆளுன்னா நடக்கிறதே வேற. என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்பேன்.
வா, இன்னொரு தடவை என் மகனை தொந்தரவு கொடுத்தான்னா நான் இப்படி வந்து பேசணும்னு நீ என்ன எதிர்பார்க்காத. பாத்தியா, உன் மகன் செஞ்ச காரியத்தை நம்ம மானத்தையே வாங்குறான். நம்ம சொல்லி திருந்தாத பிள்ளை, இதோ மத்தவங்க சொல்லியாச்சும் திருந்துட்டோம். ஏய், என்னடா வந்ததுலேருந்து ஒரு மாதிரியா இருக்க, என்ன பிரச்சனை? ஏய் கதிர், என்னடா இப்படி கேட்ட? அவன் மோட்டர் கருப்பண்ண மாத்துலன்னு சோகமாக இருக்கான். திரும்மா சும்மாடுறா. அதான் முதல் சொன்னல, அப்பா ஐஸ்டாரா? ம், அப்பா ஐஸ்டாரா. என்னது அப்பா ஐஸ்டாரா? அதை நீ ஒன்றும் மறக்கவே இல்லையா? நாடாடி எப்படா மறக்க சொல்கிற? தரமாட்டமாக பேசுறா திரும்மா, குறைய அவமானமாக போச்சு. அப்பா, அம்மா, மாமா, சித்தப்பா, பெரியப்பா, சித்தி எல்லாம் ஏசிக்கிட்டே இருப்பாங்க. சும்மா இருறா நீ வேற. டேய், இந்த அப்பாங்களாம் அப்பப்பா அது இது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, ஆனால் நம்ம தான் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருணும். அதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு என்னடா நீ? சரி, இப்போ நீ என்ன சொல்ல வர? உண்மையை தான் சொல்கிறேன். ஐயா, டேய், எல்லாம் வந்திருப்பாங்க, மணி ஆகிட்டு வேற போது, வேலை ஆரம்பிக்கல, கடுப்பாயிருவாங்க. ஐயா அரசு, நீ என்ன பண்ணி பிரபு கால் பண்ணி நம்ம இங்கே இருக்கோன்னு சொல்லு, இங்கே வர சொல்லு. டேய், கிரெடிட் லோவாக இருக்குடா. எப்போ தான் நீ டோப்பா பண்ணியிருக்க? ஹலோ பிரபு, சீக்கிரம் வா. ஆ, அங்கே தான் இருக்கோம், சீக்கிரம் வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்டியோட சட்ட விதிமுறைகளை நம்ம கேப்டன் வருண் சொல்லுவார், அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் பார்த்து நடத்துங்க. ஓகேயா வருண்? இன்னைக்கு இங்கே நடக்கிற போட்டி ஒரு ஆரோக்கியமான போட்டியாக தான் இருக்கணும். முக்கியமாக இதில் வன்முறை இருக்கவே கூடாது. இந்த வாரம் ஜெயிக்கிறவங்கலாம் பெருசாக அதிகம் சாதிச்சவங்களும் இல்லை, தோக்குறவங்கலாம் தகுதி இல்லாதவங்களும் இல்லை. தொடர்ந்து முயற்சி பண்ணா நிச்சயமா ஒரு நாளைக்கு வெற்றி இருக்கும். ஓகே, திரும்ப மெம்பர் டேபடவானா கடி தமஸ்லா ஜோ நா பீ தேங்க வாயா சரா கிட்ட பாலி நீ சாரி இஞ்சே ஓகே டேம் தேம் ஜிகம் போ ஹால சாரி இஞ்சே கல்மோடா சாரி டேய் நல்ல வேலடா அப்படி இப்படி சொல்லி சமாளிச்சிட்ட. ஏய், இந்த வருண்டுக்கு மேல என்னடா பயம்? ஹெல்மெடா. எதிர்பான்
சண்டை என்று வந்து விட்டால் கண்ணை மூடி அடிப்பான். சொந்த பந்தம் பார்ப்பதில்லை பொதுவாகத்தான். மதிக்கட்டு போலவன் மனிதனும் இல்லை மதுவினால் மயங்கு நீ போவது. கவன் சார், இங்கே எக்ஸிடென்ட் கிட்ட இருக்கா தூ தஞ்சாவூர்பான் சிப்பா அந்த ஆம்புலன்ஸ். ஓகே ஓகே பிரபு பிரபு.